வெல்கம் டு தமிழ் ஃபீனிக்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கார்னியரோட ஹேர் டை. இதுல வந்து 5 கலர் உண்டு. இன்னைக்கு நாங்க சாய்ஸ் பண்ணிருக்கிற கலர் வந்து பர்கண்டி கலர். இது வந்து நல்ல ரெட்டிஷ் பிரவுனா தெரியும். நான் வந்து அன்னைக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன், உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சன்லைட்ல படும்போது நல்லா தெரியும். மத்தபடி பிளாக்கா தான். இந்த ப்ராடக்ட்ல டெவலப்பரும் கலர் ரெண்டும் இருக்கும். இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவலாக எடுக்கணும். ஈக்குவலாக எடுத்து என்னது உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இடமாக அப்ளை பண்ணணும், இல்லைன்னா இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் எடுக்கணும். இதுக்கு ரேட் வந்து 180 ருபீஸ். இதில் வந்து கூட ரெண்டு க்ளவுஸ் இருக்கும், ஒரு கண்டிஷ்னர் இருக்கும். இப்போ நம்ம டெமோ பார்க்க போகலாம், வாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து டெவலப்பர் கலர் ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் இப்படி வந்து இது கலர் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனதும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இனி வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஏதாவது அலர்ஜி தருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நீங்கள் 24 hours டெஸ்ட் எடுக்கணும். இது என்னென்னா கொஞ்சமாக எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி தடவி வச்சுக்கணும். அது 24 hoursக்கு ஏதாச்சும் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஒன்றும் பண்ணலைன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நாங்கள் நேற்றுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்தனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாதனால நாங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேர்லாம் இது அப்ளை பண்ண முன்னாடி நீங்கள் வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணி ஷாம்பு போட்டு நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஹேரை நல்லா கோம் பண்ணி த்ரெட்டெல்லாம் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர்ஷன்ஸ் இப்போ இதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் இவங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். இது 30 to 45 minutes வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிட்டு இதுக்கு கூட ஒரு கண்டிஷ்னர் தந்துருப்பாங்க, அந்த கண்டிஷ்னர் போட்டு ஹேரோவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு அடித்த ஹேர் டைல நேற்றுக்கு ஒழுங்காக தெரியலை, பிளாக்காக தான் இருந்து, பட் இன்னைக்கு நல்லாவே தெரியுது சன்லைட்டில். இது வந்து சன்லைட்டில் தான் தெரியும், மற்றபடி பிளாக்காக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை.